தமிழ் மார்க்கெட்டில் தாயக நாளேடுகள் ஓர் பார்வை. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மார்க்கெட் வழங்குகின்ற தாயக நாளேடுகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக இன்றும் உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். இன்றைய தினம் 27 அக்டோபர் மாதம் 2023 ஆம் ஆண்டு. தாயகத்திலிருந்து எங்களது கரங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற முக்கிய பத்திரிகை செய்திகளை பார்க்கலாம். முதலாவதாக இளநாடு பத்திரிகையில் பிரதான தலைப்புடன் கூடிய செய்தி இருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் போலீசாரின் செயற்பாடுகள் மந்த கதியில், போலீஸ் அதிகாரத்தை மாகாணத்திற்கு வழங்க கோருகிறார் சிறீதரன் எம்பி என்ற ஒரு செய்தி இருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் போலீசாரின் செயற்பாடுகள் மந்த கதியில் இடம்பெறுவதை அவதானிக்க முடிகின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அல்லாது விட்டால் போலீஸ் அதிகாரத்தை மாகாணத்திடம் தாருங்கள் எனவும் அவர் கோரிக்கை விடுத்ததாக இந்த செய்தி காணப்படுகிறது. மின்கட்டண அதிகரிப்புக்கு எதிராக யாழில் நேற்று தீப்பந்த போராட்டம் என்றவாறாக ஒரு செய்தி இருக்கிறது. யாழ் மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் நாட்டில் ஏற்பட்ட மின்சார கட்டண அதிகரிப்புக்கு எதிராக அமைதி வழி தீப்பந்த போராட்டம் நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அலுவலகத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட பேரணி அங்கிருந்து மரதடி வீதியினூடாக போஸ்கோ வீதி அடைந்து அங்கிருந்து இளம் கதிர் சன சமூக விளையாட்டு மைதானத்திற்கு முன்பாக நிறைவு அடைந்துள்ளது. யாழ் மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதம அமைப்பாளர் வெற்றிவேல், ஜெயந்திரன் உதவி அமைப்பாளர் சுப்பிரமணியம், ஸ்ரீகாந்தராசா ஆகியோர் தலைமையில் இந்த தீப்பந்த போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது. இதில் உள்ளூர் மக்களும் பலர் கலந்து கொண்டதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது. பாடசாலைகளுக்கு விடுமுறை. அரசு மற்றும் அரசு அனுமதி பெற்ற பாடசாலைகளின் விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி 2023 ஆம் ஆண்டுக்கான 2ஆம் தவணை விடுமுறை இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வழங்கப்பட இருக்கிறது. மேலும் 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் நவம்பர் மாதம் 1ஆம் திகதி ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. ரணிலுக்கு தொடர்ந்தும் ஆதரவா, பக்ஷட்டுக்கு பின்னர் தீர்மானம், கூடி ஆராய்ந்தது பொதுஜன பெரமுன என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அரசாங்கத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்ந்தும் ஆதரவு அளிப்பதா இல்லையா என்பதை தீர்மானிப்பது குறித்து பொதுஜன பெரமுன ஆலோசனை நடத்தியுள்ளது. 2024 ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவின் பின்னர் இது தொடர்பில் தீர்மானத்தை எடுப்பது குறித்து அந்த கட்சி கலந்துரையாடியுள்ளது. பொதுஜன பெரமுனவின் தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்ற விசேட சந்திப்பு ஒன்றில் இந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதாக அந்த கட்சியின் தகவல் அறியும் வட்டாரங்களில் அறிய முடிகின்றது. பொதுஜன பெரமுனவின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் குழு ஒன்றும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றதாக அந்த செய்தி காணப்படுகிறது. நாமல் தனது தலையை பரிசோதிக்க வேண்டும், கடுமையாக சாடிய நிமல் லான்சா என்ற ஒரு செய்தி இருக்கிறது. கோட்டாபாய அமைச்சரவையை 4 தடவைகள் மாற்றியமைத்த போது நாமல் ராஜபக்சே கேள்வி கேட்க தைரியம் இல்லாமல் மிகவும் அமைதியாக இருந்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் காரியவசமும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் கோட்டாபாய ராஜபக்சவின் ஆட்சியில் பூனைக்குட்டிகளைப் போல ஊமியாக பதுங்கியிருந்தார்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஜப்பானிடமிருந்து இலங்கைக்கு 200 மில்லியன் யென் நிதி உதவி என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இலங்கையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மீன்பிடி உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த ஜப்பான் 200 மில்லியன் யென் உதவித்தொகையை வழங்க தீர்மானித்துள்ளது. மீன்பிடி மற்றும் நீரியல் வள திணைக்களத்தில் குளிரூட்டி வசதிகளுடன் கூடிய உளவு இயந்திரங்கள், இலங்கை மீன்பிடி துறைமுகங்கள் கூட்டு தாமனத்திற்கு ஐஸ் உற்பத்தி இயந்திரங்கள் மற்றும் டிஜிட்டல் அளவீடு இயந்திரங்கள், தேசிய நீர் வழங்கு வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு வலைகளையும் வழங்க ஜப்பான் திட்டமிட்டுள்ளது. இதற்கான ஆவணங்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கையொப்பமிடுவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அந்த செய்தி இருக்கிறது. அடுத்ததாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பாதுகாப்புக்கு மேலதிக அதிரடி படை என்ற ஒரு செய்தி இருக்கிறது பார்க்கலாம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ள போலீஸ் விசேட அதிரடி படையினரின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியகசர் நிகால் தத்துவலை இதனை தெரிவித்திருக்கிறார். ஹர்கட்டா எனப்படும் நதுன் சிங்க மற்றும் சூடு சலிந்த ஆகியோரை காப்பாற்ற முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் தொடர்பான தகவல்களை வெளியானதை அடுத்து இந்த பாதுகாப்பு
பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது. குளத்திலிருந்து மீட்கப்பட்ட சமூர்த்தி அலுவலரின் சடலம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது, பார்க்கலாம். மட்டக்களப்பு கள்ளுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெள்ளாவளி பொருகாமம் பகுதியில் உள்ள குளம் ஒன்றிலிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. வெள்ளாவளி பிரதேச செயலக பிரிவின் பொருகாமம் பகுதியில் உள்ள குளக்கரியை அண்டிய நீர்ப்பாசனத்திலிருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது. பெரிய கல்லாறு பகுதியைச் சேர்ந்த சமூர்த்தி உத்தியோகத்தரான கிருபை ராஜா நிலக்சன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாக அந்த செய்தி காணப்படுகிறது. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு என்ற ஒரு செய்தி இருக்கிறது, பார்க்கலாம். இந்த மாதத்தின் முதல் 3 வாரங்களில் 77,000 அதிகமான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த மாதம் 77,763 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். இந்த மாதத்தில் 20,369 இந்திய பிரஜைகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இந்தியாவிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருவதாக சுற்றுலா அதிகார சபை தெரிவித்துள்ளது. கட்டுப்பாடின்றி விலையை மீறினால் நிச்சயம் அரிசி இறக்குமதியாகும், வர்த்தக அமைச்சர் எச்சரிக்கை என்ற ஒரு செய்தி இருக்கிறது. நிர்ணய விலைக்கு அதிகமாக அரிசி விற்பனை செய்யப்படும் பட்சத்தில் அரிசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று முன்தினம் அமைச்சரவை உபக்குழு கூடிய போது இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. சம்பா உட்பட பல அரிசி வகைகள் இவ்வாறு நிர்ணய விலைக்கு அதிகமாக விற்பனை செய்யப்படுவதால் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வருடாந்தம் 150 பாடசாலை மாணவரே உயிர்களை பலியெடுக்கும் விபத்துகள் என்றவாறாக ஒரு செய்தி இருக்கிறது. நாட்டில் வருடாந்தம் சுமார் 150 பாடசாலை மாணவர்கள் வீதி விபத்துகளில் பலியாகின்றன என போலீஸ் போக்குவரத்து பிரிவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. போக்குவரத்து போலீசாரின் தரவுகளின்படி பிரதான வீதிகளில் ஏற்படும் வாகன விபத்துகளின் தினமும் 6 பேர் உயிரிழப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஒவ்வொரு 4 மணித்தியாலத்திற்கும் ஒருவர் உயிரிழக்கின்றனர். கவனக்குறைவாக வாகனம் செலுத்த இந்த விபத்துகள் அதிகம் ஏற்படுவதாக போலீசார் தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. அந்த செய்தியினை தொடர்ந்து குழந்தைக்கு பால் ஊட்டிய தாய் மீது கூட்டு வன்புணர்வு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. தனது குழந்தைக்கு பால் ஊட்டிக் கொண்டிருந்த இளம் தாயை இளைஞர்கள் மூவர் வன்புணர்ந்துள்ள சம்பவம் பூகடை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்றுள்ளது. குழந்தை அபகரித்த அந்த இளைஞர்கள் குழந்தையை தாக்கப் போவதாக அச்சுறுத்தி தாயை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக பூகடை போலீஸ் மற்றும் சிறுவர் மகப்பேற்று பணியகம் தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் 21 மற்றும் 23 வயதுடைய இளைஞர்கள் இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குழந்தையின் தாய் வைத்தியசாலையில் பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தலைமறைவாக உள்ள மற்றும் ஒரு சந்தேக நபர் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். தேசிய அடையாள அட்டைக்கான கட்டணத்தை திருத்த நடவடிக்கை என்ற ஒரு செய்தி இருக்கிறது. தேசிய அடையாள அட்டை வழங்குவதற்கு அறவிடப்படும் கட்டணத்தை திருத்தியமைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் பொது பாதுகாப்பு அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கைக்கு வருகின்றது ஐரோப்பிய ஒன்றிய குழு. GLP+ வரி சலுகை குறித்து ஆராய என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இலங்கையின் மனித உரிமைகள் நிலைவரம் மற்றும் GLP+ வரி சலுகை வழங்கும் குறித்து ஆராய்வதற்காக எதிர்வரும் 30 திகதி நால்வர் அடங்கிய ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கைக்கு வருகின்றதாக அந்த செய்தி இருக்கிறது. GLP+ வரி சலுகை காலம் முடிவுக்கு வந்திருக்கும் நிலையில் அதனைத் தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்கு இலங்கை உள்ளிட்ட நாடுகள் மீண்டும் விண்ணப்பித்துள்ள நிலையில் முக்கிய நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டனவா என பரிசீலிக்கப்படும் தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இலத்திரனியல் மயமாக்கப்பட உள்ள உள்ளூராட்சி மன்ற கட்டண முறை என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அடுத்த வருடம் முதல் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களும் ஆன்லைன் முறையின் மூலம் பணம் செலுத்தும் திட்டமிடப்பட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. பல உள்ளூராட்சி மன்றங்கள் இது தொடர்பாக வேலை திட்டத்தை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கின்றது. மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படாத வகையில் உள்ளூராட்சி மன்றங்களின் வரி அறவீடு நடவடிக்கைகள் உள்ளிட்ட கொடுப்பனவுகளை மேற்கொள்வதே இந்த வேலை திட்டத்தின் நோக்கமாகும். அதன்படி நாடளாவிய ரீதியில் உள்ள 341 உள்ளூராட்சி நிறுவனங்களிலும் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் முதலாம்
தகுதி உரிய வேலை திட்டம் அமுல்படுத்தப்படும் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஜாகன வகம்புர தெரிவித்துள்ளார். உயிரை பணையம் வைத்து யாழில் வேலை செய்கின்றோம் உதவி போலீஸ் அத்தியாசர் கூறுகிறார் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. போலீஸ் வேலை என்பது சில்லறை கடை போன்றது. நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். ஆகவே மணல் கடத்தல் விடயத்தை மாத்திரம் கண்காணித்துக் கொண்டிருக்க முடியாது. சாதாரண மக்கள் என்ன பிரச்சனை என்றாலும் முதன் முதலாக நாடுவது போலீஸ் நிலையத்தை தான். மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறது. நாங்கள் உயிரை பணையம் வைத்துதான் போலீஸ் கடமைகளை செய்கின்றோம் என யாழ்ப்பாண உதவி போலீஸ் அத்தியாசர் யாருள் தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. அடுத்ததாக காலிக்கதிர் பத்திரிகையில் வெளியிடப்பட்ட செய்திகளை பார்க்கலாம். பிரதான தலைப்புடன் கூடிய செய்தி இருக்கிறது. வங்கி கணக்குக்குள் இல்லாததால் 1.5 லட்சம் பேருக்கு அஸ்விசுமா நலன் கிடைக்கவில்லை. டிசம்பர் மாதத்திற்குள் பெற வேண்டும் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அரசின் உதவி திட்டமான அஸ்விசுமா நலன் தொகையை பெற தகுதியுள்ள 1,56,000 பேருக்கு அந்த உதவிகள் இன்னும் வழங்கப்படவில்லை. அவர்களிடம் வங்கி கணக்குகள் இல்லாதமே அதற்கு காரணம் என்று கூறப்பட்டதாக பிரதான தலைப்புடன் கூடிய செய்தி இருக்கிறது. கீரிமலை ஜனாதிபதி மாளிகையை நகர அபிவிருத்தி சபைக்கு வழங்க யாழ் ஒருங்கிணைப்பு குழு மறுப்பு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. யாழ்ப்பாணம் கீரிமலையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் அமைந்துள்ள பிரதேச திணைக்கள நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு வழங்கும் தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளிக்க முடியாது என தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணியமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இணைத் தலைவர்களான வடக்கு மாகாண ஆளுநர் எம்பி எஸ் எம் சார்ல்ஸ் மற்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் நேற்று இடம்பெற்ற போது அவர் இதனை தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. பொருளாதார ஒப்பந்தங்களுக்காக வெளிநாடுகளுடன் தொடர்பேச்சு ஜனாதிபதி செயலக வர்த்தக பணியக முன்னெடுப்பு என்று ஒரு செய்தி இருக்கிறது. அமைச்சரவை அனுமதியுடன் ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் நிறுவப்பட்டிருக்கும் சர்வதேச வர்த்தக அலுவலக பணியகத்தினால் வெளிநாடுகளுடனான வர்த்தக பொருளாதார ஒப்பந்தங்கள் தொடர்பிலும் பேச்சுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த செய்தி காணப்படுகிறது. சரி நேர்களே, இன்றைய தினமும் தாயக நாளேடுகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியினூடாக தாயகத்திலிருந்து வெளியாகிய முக்கியமான பத்திரிகை செய்திகளை உங்களுக்காக வழங்கியிருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.